புது பைக்கு புது காரா நம்ம டெலிவரி எடுக்க போறோம் இவங்க கிட்ட. சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸா நம்மளுக்காக கவர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் காமிக்கிறீங்க. ஸோ இது ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இதில் போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெருப்பு வைக்கிறாங்க. ஓ இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல எதுவும் கருகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைங்களா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தமிழ் வாகர். ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம காரை வந்து டோட்டலாகவே புதுசாக மாற்ற போகிறோம், அதாவது புது கார் எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட காரில் தான் நான் உட்காந்துருக்கேன். ஸோ என்னோட காரை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கார். நான் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கார் தான். ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாகவே புது காரை மாற்ற போகிறேன். இன்றைக்கி வந்து இந்த காரை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன்னா, ஸோ நாளைக்கு வந்து பார்க்கும்போது டோட்டலாகவே இவங்க வந்து புது காரை மாற்றி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வாங்கினேன். ஸோ இங்கே ஒரு கோட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது. இந்த இடத்துல ஒரு டல் ஃபினிஷிங் இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? நடுவில் இங்கே கை வைக்கிற இடத்த பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு டல்லாக தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கோட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கார் ஃபுல்லாக வந்து இவங்க செராமிக் கோட்டிங் போட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேடம் இருக்காங்க. ஹாய் மேடம். ஹாய் சார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு கால் பண்ணியிருந்தே நம்ம காரையே புதுசாக மாற்றி கொடுக்குறா சொன்னீங்க. ஸோ இப்போ எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க சார்? ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் ஆகும் சார் கார் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. ஓகே சார். ஒவ்வொரு கார் வந்து ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஓகே. நம்ம எந்த மாதிரி கார் கண்டிஷன்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி டைமிங்கில் முடிச்சு கொடுப்போம். கண்டிப்பாக. சில கார்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஒன் டேலையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே மேடம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பைக்கும் கொண்டு வந்திருக்கேன், பைக்குக்கும் பண்ணுவீங்களா? ஷூர் சார், கண்டிப்பாக பைக்குக்கும் பண்ணுவோம். டோட்டலாக பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது புது பைக்கு தான், இருந்தாலும் வந்து ஒயிட் கலர் இருந்தீங்களா ஃபுல்லாக அழுக்காகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அதையே நான் புதுசாக திரும்ப மாற்றி கொடுக்குறேன்ட்டு இருக்காங்க. நம்மளோட ஷாப் பேர் இன்னும் சொல்லலை. காஸ்மிக் டீடைல்ஸ் சார். ஓகே. ஸோ வேறு என்ன பண்ணுறீங்க செராமிக் தவிர? செராமிக்லேயே வந்து டூ பேக்கேஜஸ் பண்ணிட்டுருக்கோம் சார். ஸோ 9H செராமிக் கோட்டிங் அண்ட் 12H செராமிக் கோட்டிங். ஓகே. ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம கார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே. வேறு பெயிண்டிங் அந்த மாதிரி எதுவும்? ஷூர் சார், பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அசரிஸ் ஏதாவது கஸ்டமர் நீடுனாலும் நாங்கள் அக்யூட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காரை வந்து நம்ம இன்றைக்கி விட்டுட்டு போகலாம். நாளைக்கு நம்ம காரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். நம்ம கார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாக இருக்குது. பழைய கார் தாங்க, நம்ம எதுவும் புது காரெலாம் எடுத்துகிட்டு இல்லை, பழைய கார் தான். ஆனால் இதை மொத்தமாகவே நான் புது காரை மாற்றி தரேன்னு இவங்க கேரண்டியோட சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அப்படியே காரை விட்றோன்னு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அழுக்கு ஸ்க்ராச்சு, இன்னும் நான் வாட்டர் வாஷ் கூட பண்ணலை. ஸோ அந்தளவுக்கு கண்டமை இருக்குது. கார் இன்றைக்கி விட்டுட்டு போகிறோம். இன்றைக்கி விட்டுட்டு காரும் பைக் ரெண்டுமே விட்டுட்டு போகிறோம். இப்போ எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு இல்லை, இவர் தான் ஒரு பைக் ஒன்று தருகின்றார். ஸோ அதை வாங்கி தான் கிளம்ப போகிறோம். நாளைக்கு வந்து நம்மளோட காரை புதுசாக பார்க்க போகிறோம். புது பைக்கு புது காராக நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம் இவங்ககிட்ட. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் டே. ஓகே, அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நம்ம காரும் பைக்கும் கொடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைஸாக நம்மளுக்காக கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஜி எதுக்காக கவர் போட்டிருக்கீங்க? நீங்கள் வந்து பழைய கார் பார்த்துருப்பீங்க, உங்கள் கார் பழைய கார். ஆமாம், பழைய கார். இப்போ வந்து நாங்கள் என்ன மாற்றிருக்கோம், இந்த அளவுக்கு மாற்றிருக்கோங்கிற காட்டுறதுக்காக நாங்கள் போட்டு வச்சிருக்கோம். ஓகே, இந்த அளவுக்குன்னா நான் வந்து ஒரு புது காரோட எக்ஸ்பெக்டேஷன் எதிர்ப்பேன். கண்டிப்பாக நீங்கள் எடுக்குமா? அந்த அடித்த புது காரோட பெயிண்ட் மாதிரி உங்கள் பெயிண்ட் நாங்கள் மாற்றிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நீங்களே சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் வந்து போட்டால் என்ன ஆகும், என்னென்ன காப்பாற்றுங்கிறக்காக உங்களுக்கு டெமோ ஒன்று காட்ட போகிறேன். ஓகே. தண்ணி ஊற்றி காட்ட போகிறேன், ஃபயர் பண்ணியும் காட்ட போகிறேன். ஓகே, நம்ம கார் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறக்கு முன்னாடி, ஸோ இதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்களா? மேக்ஸிமம் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கோம். இது உங்களுக்காக நான் விட்டுருக்கேன், ஏன்னா பண்ண டெமோ பண்ணதுக்காக ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த சைடு பண்ணது அங்கே பண்ண, இங்கே பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டல் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஷைனிங்காக இருக்குது, ஒரு கண்ணாடி மாதிரியே இருக்குது இந்த சைடு. இது என்ன இது கையில்? நார்மல் வாட்டர் தான் உங்களுக்கு வந்து. நான் அந்த ஒயிட் கலர் காரங்களை கலருக்காக நான் மிக்ஸ் பண்ணிச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஈஸியாக. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தண்ணியை ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? நிற்காமல் வந்துடும், அங்கே நிற்குங்க. ஓ ஓகே ஓகே, எங்கே ஊற்றுங்க பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து தண்ணி ஊற்றுனா இங்கே வந்து நிற்காதான். இங்கே பாருங்கள், தண்ணி எதுவுமே அதில் நிற்கலைங்க. ஓகே. ஓ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் காமிக்கிறீங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அந்த மலை துளி மாதிரி இருக்குது, அப்படியே பால் மாதிரி நின்றுட்டு இருக்குது. பட் அதெல்லாமே ஒரு மாதிரி வடிஞ்சிட்டு இருக்க மாதிரி, கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னா அச்சு மாதிரி வந்துடும். ஏஞ்சி ஒரு மாதிரி ஒரு அச்சு மாதிரி இருக்கும். அதில் இப்போ இந்த மழை தண்ணியெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு அப்படியே டாட் டாட்டாக ஒரு அசிங்கமாக தெரியும். பட் இது அப்படி இல்லை, இதுக்கு லைட்டாக கார் மூவிங்கில் இருந்தாலே உங்களுக்கு அப்படியே கீழே விழுந்துடும், காற்றுக்கே விழுந்துடும். ஸோ காற்று அடிச்சு கூட காமிக்கிறாங்க பாருங்கள். ஓகே. அந்த சைடு அந்தளவுக்கு போல பாருங்கள், வேறு லெவலு.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு சுத்தமாகவே இங்கே ஒரு தண்ணி இருந்த அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனால் இந்த சைடு பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து ஒரு ட்ராப் ட்ராப்பாக நின்றுருக்கு. இதுதான் வந்து இந்த செராமிக்கோட ஒரு மெயினான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் வந்து டல்லாக இருக்க காரணமே அந்த வெயில் தாங்க. வெயிலோட ஹீட்னால தான் உங்களுக்கு கலர் எல்லாம் டல்லாகும். இவர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெருப்பை இங்கே வச்சு காமிக்கிறேன்றாரு. ஸோ கார் இதை பற்றிக்காதுங்கள்ல. ஓகே, ஸோ காமிங்க எங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருங்க. ஸோ இதை ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இதில் போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெருப்பு வைக்கிறாங்க. ஓ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எதுவும் கருகிறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லைங்களா? ஸோ மேலே அந்த கோட்டிங் இருக்கனால வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணிக்காது. நீ பாருங்கள் நெருப்பே இப்போ வந்துச்சுங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே ஒரு சின்ன ஒரு மார்க் கூட உங்களுக்கு. ஓகே ஓகே, அந்த இடத்துல எதுவும் டிஃப்ரெண்ட் கூட எதுவுமே பெருசாக தெரியலங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா அதுவும் நாங்கள் ஒயிட்டுக்கு தான் வந்து இப்போ வச்சுருக்கோம். வேறு காரு இப்போ பிளாக் கலர் காரு இல்லை ரெட்டுக்கு வச்சுருந்தேன் கூட பெருசாக தெரியாது. பட் ஒயிட் காருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மாதிரி கருகிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த எல்லாம் எரிஞ்ச அமைதி அணையிறப்ப. பட் அந்த கோட்டிங் இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்காது. எனக்கு தெரிஞ்சு நல்லா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், உங்கள் காரை வந்து நல்லா சேஃபாக வச்சுக்கலாம். எப்படி 10 லட்சம் 20 லட்சம் ரூபா கொடுத்து கார் வாங்குவீங்க? ஸோ ஜஸ்ட் ஒரு கோட்டிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேஃபாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு வாரண்டியும் கொடுக்குறாங்க, நேற்று சொன்னீங்களா ஜி? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து 6 மந்த் வாரண்டி சொன்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டின்றாங்க. எனக்கே ஷாக்காக இருக்குது. ஃபுல் டீட்டெயிலாக நம்ம மேடம்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். இது 2 இயர்ஸ் லைஃப் வாரண்டி வருதுங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக ஃப்ரீ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரீலோட் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதாவது ஒரு 20% உங்களுக்கு அந்த 1 இயர் ஆகும்போது அந்த லெவல் குறையிறத வந்து நாங்கள் மேலே டாப் அப் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நான் கோட்டிங் செராமிக் போட்டேன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 8 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு 10% உங்களுக்கு திரும்ப அந்த டல் ஃபினிஷிங் வரலாம். திரும்ப வந்து ஒரு கோட்டிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறீங்க. 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து வாரண்டியும் கொடுக்குறீங்க. வேறு லெவலு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார் வெயிட்டிங்கில் இருக்குது. கார் நம்ம கார் போய் பார்க்கலாம் சரிங்களா? ஸோ நம்ம கார் எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில, எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. கிளம்ப போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தோன்னா வந்து நம்ம காரும் பைக்கிங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கார் தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க சர்ப்ரைஸாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட புது காரை இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கண்ணாடியாக இருக்குங்க நம்ம காரு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 15 வருஷம் பழமையான ஒரு காரு. நேற்றே பார்த்துருப்பீங்க நம்மளோட கார் என்ன கண்டிஷனில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாகவே புதுசாக மாற்றிட்டாங்க. அப்படியே ஷைனிங்காக இருக்குங்க பாருங்கள். அப்படியே தொடம் போதே பார்த்தீங்கன்னா வந்து வலிக்கிக்கிட்டு போகுது கையை. நம்ம ஜி இருக்காங்க, சொல்லுங்க ஜி. ஆக்சுவலாக வந்து இதுலேயே அந்த நெருப்பு தண்ணி எல்லாமே ஒரு எல்லாமே பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா அவங்க வண்டி பெயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணதுனால பெயிண்ட் வந்து லெவல் கம்மியாகிடுச்சு. அதனால தான் பண்ணலை. அப்படி இதுலையும் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் போட்டிருக்கோம், ஒரு 2 டேஸ் ஆகணுங்க. அதுக்கு பெயிண்ட் மர்ஜ் ஆகிறதுக்கு அதுக்காக தான் காரணம் கிடையாது. ஸோ இதுக்குமே நம்மளுக்கு வாரண்டி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக வாரண்டி உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அது எவ்வளோ பழைய காராக இருந்தாலும் அந்த 2 இயர்ஸ் வாரண்டின்றது இருக்குது. கண்டிப்பாக எவ்வளோ பழைய காராக இருந்தாலும் அந்த வாரண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து பெயிண்ட்டுக்கு மேலே தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வந்து பெயிண்ட்டை உங்களுக்கு கடையாக மாற்றி முடியும் அதனால். ஓகே. ஸோ அதாவது எவ்வளோ டல்லாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்கள்ட்ட கொண்டு வந்து அந்த செராமிக் போட்டிங்கன்னா வேறு லெவலில் மாற்றி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க பெயிண்டிங்கும் பண்ணுறாங்க சரிங்களா. நமக்கு பைக் வேறு வெயிட்டிங்கில் இருக்குது, பைக்கை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டீட்டெயிலாக இவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டுடலாம். ஸோ எல்லார் வீட்லேயும் கார் இருக்கோ இல்லையோ பைக் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இது புது பைக்கு தான். ஒரே ஒரு டைம் தான் நான் வாஷ் பண்ணேன், அங்கே பஜாஜ் சர்வீஸ் போய் நான் ஒரே ஒரு டைம் தான் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர்னால செம்மையாக அழுக்காயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செராமிக் போட்டிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக பைக் இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து செராமிக் போட்டிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பைக்குக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தோம் ஜி? ப்ரோ பைக் வந்து 2000 அதே 2 இயர்ஸ் வாரண்டியோட. 2 இயர்ஸ் வாரண்டி பைக்குக்குமா? எல்லாத்துக்கும் பைக்குக்கும் 2 இயர்ஸ் வாரண்டி இருக்காங்க. ஸோ வேறு லெவல் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க ஒரு டீனேஜ் பசங்க எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஷாப்போட டீம் பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம பைக்கும் காரும் பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரே நாள்லங்க.
ஒரே நாளில் பைக் கார் ரெண்டுமே சேர்த்து ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வாங்க, ஜஸ்ட் ஒன் டேல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா ஜி? இப்போ வந்து நிறைய இடத்துல இந்த செராமிக் இதெல்லாம் பண்ணுறாங்க, டூ இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்குறது இல்லை. நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன நம்பிக்கையில் கொடுக்குறீங்க? ப்ரோ நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம லேயர்ஸ் அதிகமாக போடுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாரண்டி அதிகமாகும், டைம் அது லைஃப் டைம் அதிகமாக. என்ன லேயர் போடுறீங்க? செராமிக் லேயர் இருக்கு. செராமிக் லேயர், செராமிக் லேயர் மட்டும் போடாமல் நம்ம அடிஷனல் ஒரு லேயர் போடுறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செராமிக்கே ப்ரொடக்ட் பண்ணும் அந்த லேயர். ஓ, அதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட். அதனால் மட்டும்தான் நம்மளால் இந்த வாரண்டி கொடுக்க முடியுது. ஓகே, அது வந்து உங்கள் தொழில் சீக்ரெட்டு, ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கனால தான் ஸோ அதை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லேயர் பார்த்தீங்கன்னா நாலு லேயர் சொன்னீங்க, செராமிக் நாலு லேயர், நாலு டாப் ரெண்டு லேயர், மொத்தம் ஆறு லேயர். ஆறு லேயர், நம்ம காருக்கு ஆறு லேயர் போட்டுருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து ஷைனிங்க்கு அந்த லுக், இந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குது பழைய காருக்கு. சரிங்களா, புது காருன்னா நீங்கள் சொல்லிக்கவே வேண்டாம், வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இவங்க வந்து பெயிண்டிங் கூட பண்ணுறாங்க, பெயிண்டிங் இருக்குல்ல, பெயிண்டிங் இருக்குது. கார் வந்து எதோ மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்கக்கிட்ட இந்த ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்குது, இந்த செராமிக்கு இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு பைக்குக்கு கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார் இருந்தாலும் கண்டிப்பாக கொண்டு வாங்க. வெளியூர் சர்வீஸுமே இருக்குது, அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த செராமிக் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குட்டி மெனுவே வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் மேடம், இதில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க? சார், நம்ம வெறும் காருக்கு வந்து கோட்டிங் மட்டும் இல்லை சார், பாடிக்கு மட்டும் இல்லாமல் விண்ட்ஷீல்ட் கோட்டிங், அலாய்ஸ் கோட்டிங், இன்டீரியருக்கு டேஷ்போர்ட் கோட்டிங் அண்ட் டூம் கோட்டிங். ஸோ இதெல்லாமே இன்க்ளூடிங் வந்து செராமிக் கோட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பேக்கேஜில் பண்ணணும். அதுபோக செராமிக்கில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது 9H ஹார்னஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு மைனூட் ஸ்க்ராச்சஸை ஃபுல்ஃபில்லாக ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸ்க்ராச் இருந்தாலும் போயிடும், மைனூட்டாக இருக்க ஸ்க்ராச்சஸ் எல்லாமே எங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ சன்லைட்டை நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஸ்வில் மார்க்ஸ் வரும், ஸோ அதையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட முடியும். அதுபோக இந்த ஷைன் லுக் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக அந்த கோட்டிங்கில் வந்துடும். ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ண ரொம்ப ஈஸி, எந்த கிளைமேட்லையுமே நீங்கள் அவுட்டில் நிப்பாட்டிக்கலாம். ஸோ அதனால் கலர் ஃபேடிங்கோ இல்லை வேறு எதுவும் டேமேஜஸோ வர, மழை டைமில் வந்து நீங்கள் வண்டியை சேருக்குள்ளெல்லாம் விடுவீங்க, அந்த தண்ணியெல்லாம் பட்டுட்டு சில டாட்டாட்டாகவும், இதில் அந்த பிரச்சனை வருது, அப்படியே வடிஞ்சு கீழே விழுந்துரும். பாருங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட காமிச்சிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யங்ஸ்டர்லாம் சேர்ந்து தான் ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு கார் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. 10,000 புது காரு, 2,000 புது பைக் இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்புறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்ரஸ் மட்டும் ஒன்ஸ் கேட்டுக்கலாம், சொல்லிடுங்க அட்ரஸ். ப்ரோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது கவுண்டம்பாளையம் டு வடையபாளையம் ரோட்டில் அங்கப்பா ஸ்கூல் இருக்கும், அது பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே சூப்பர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து கூகுள் மேப்போட லொக்கேஷன் கூட கொடுத்துருப்பேன், அட்ரஸ் நம்பர் எல்லாம் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். நான் உங்கள் தமிழ்வாகர், பை.